பிரேக்கிங் சீக்ரெட் 9 அத்தியாயம் 2 ஸ்லோகம் 49 அர்ஜுனா, புத்தியை சரணடை. பயனை கருதுவோர் லோபிகள். புத்தியுடையவன் நற்செய்கை தீச்செய்கை இரண்டையும் துறக்கிறான். கிருஷ்ணரின் இந்த சொற்கள் நமக்கு புதிராகவும் ஷாக்கிங்காகவும் இருக்கிறது. புத்தி புத்தி புத்தி, கிருஷ்ணர் வந்து புத்திக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரே, அந்த புத்தினா தான் என்ன? நல்லது தீது இரண்டையும் துறக்கணும்னா என்னது, நல்லது கூடவா வேணாம்? இந்த இடத்துல வந்து கர்மம், கர்மயோகம், புத்தியோகம் சொல்கிறாங்க, அது நம்ம கர்மயோகம்னு எடுத்துக்கலாம். அதாவது கர்மம் என்றால் தொழில், தொழில்னா ஜாப். அதை வந்து பலன் பயன் கருதாமல், ரிசல்ட்டில் பற்றி யோசிக்காமல் செய்கிறது வந்து கர்மயோகம். இப்போ இதே புத்தி யோகம் சொன்னாங்கன்னா, புத்தி இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதாவது அப்போனா புத்தினா என்ன? புத்தி என்பது 6வது அறிவு. புத்தி என்பது பகுத்தறிவு. இது வந்து மனிதனுக்கு மட்டும் உரியது. அதாவது டிஸ்கிரிமினேஷன், எது சரி எது தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் வந்து சமூக கடமையின் பலன்களை நாம் வந்து அனுபவிக்கக்கூடாதுன்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 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 பலனையோ பயனையோ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, நுகரும்போது ஒரு கன்சியூமர் வரோம் இல்லையா, அப்போ நம்ம அந்த சமூகத்திற்கு கட்டுப்பட்டவராயிடுறோம். அப்போ சமூகம் என்ன பண்ணோம், அந்த மனிதரிடம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ கன்சியூமர்கிட்ட மேலும் மேலும் தன் கருத்துக்களை திணித்து கொண்டே இருக்கும். இப்போ பகவத்கீதையின் கோர் மெசேஜ் என்னென்னா, இந்த சமூக விலங்கிலிருந்து, சோஷியல் செயின்ஸ்லேருந்து விடுதலை அடைந்து தனக்குள்ளே தானே ஆன ஆற்றலாக மாறி ஆனந்தமாக வாழணும். இதுதான் அல்டிமேட். அப்போது இதை எப்படி சால்வ் பண்ணுறதுனா, நம்ம பண்ணுற தொழிலை கர்மத்தை கர்மயோகமாக செய்ய வேண்டும். அதாவது புத்தி யூஸ் பண்ணி, நல்லது கெட்டது இது வந்து சமூக அளவுகள். யோகமாக செயல் புரிகிறவன் அதை பார்க்க மாட்டான். செயலை செயலுக்காக திறமையாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும். ஒர்க் இஸ் வர்ஷிப். பல இடங்களில் புத்தியுடைய மேதாவிகள், ஞானமுடைய பிராமணர்கள், அறிஞர்கள் இப்படிலாம் பகவத்கீதையில் குறிப்பிடுகிறார்கள். யாருன்னா அவங்கெல்லாம் புத்தியாக இருப்பவர்கள், சிக்ஸ்த் சென்ஸை யூஸ் பண்ணுறவங்க, பகுத்தறிவை யூஸ் பண்ணி மனிதனாக மாறியவர்கள். மனிதன் என்றால் விடுதலை அடைய வேண்டும், மனிதன் என்றால் விலங்கு போல செக்கு மாடாய் சுற்றி சுற்றி வரக்கூடாது, மனிதன் என்றால் ஆனந்த வாழ்வு வாழ வேண்டும், ஆனந்த வாழ்வு என்றால் ஆனந்தமாகவே மாற வேண்டும், ஆனந்தமாக மாறுதல் என்றால் ஆற்றலாக மாற வேண்டும், ஆற்றலாக என்றால் ஆன்மாவாக மாற வேண்டும்